விலங்குகள் நலதினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வீடுகளில் பிரியமாக வளர்க்கப்படும் விலங்குகளை பாதுகாப்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உலக அளவில் விலங்குகள் நலன் சார்ந்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்துவதற்கும், விலங்குகள் எதிர்கொள்ளும் சவால்களை தெரியப்படுத்தும் வகையிலும் விலங்குகள் நலதினம் அக்டோபர் 4ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வரும் நிலையில், வீட்டு விலங்குகளால் மனிதர்களிடத்தில் ஏற்படும் மன அழுத்தம் குறைகிறது என்றும், அவைகளுக்கு தேவையான மருத்துவம் அளித்து பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் விளக்குகிறார் சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனையின் மருத்துவர் சுரேஷ் கண்ணன். வளர்ப்பு பிராணி வளர்க்கும் போது கட்டாயமாக அது வந்து நமக்கு ஒரு மென்டல் டிப்ரெஷன்லேருந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு ரிலீவாக இருக்குது. கட்டாயமாக நம்ம வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளுக்கு முக்கியமாக தடுப்பூசி ரெகுலராக பீரியாடிக்கலாம், ஸோ ஒரு முறை தடுப்பூசி போட்டால் பத்தாது, வருட வருடம் முறையாக தடுப்பூசி போட்டோம்னா அதிலிருந்து அந்த பிராணிகளையும் பாதுகாக்கலாம், அந்த பிராணிகள் மூலமாக மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களையும் நம்ம வந்து தடுக்க முடியும். தங்களுடைய குழந்தைகளை கவனிப்பது போன்று ஆடு மாடுகளை வளர்ப்போர் அவைகளை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் மருத்துவர் சந்திரசேகர். மாடு வளர்க்கிறவங்க, ஆடு மாடு வளர்க்கிறவங்க, பூனை வளர்ப்பவர்களும் நாய் வளர்ப்பவர்களும் தன்னுடைய குழந்தைகளை எப்படி கவனிக்கிறார்களோ அந்த மாதிரி அந்த விலங்குகளை டெய்லி கவனிக்கணும். நோஸ் டு டெய்ல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, மூக்கிலிருந்து வால் பகுதி வரலாம், அதை உன்னிப்பாக கவனிக்கணும். ஒரு தரமாவது சுற்றி ஒரு 360 டிகிரி அதை பார்த்தோம்னா அது எங்கே குறை இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு உடனடியாக கால்நடை மருத்துவர்கிட்ட எடுத்து போனோமா அதுக்கான மருத்துவங்களை பண்ணி அதை சரி பண்ண முடியுங்க. சென்னை கால்நடை மருத்துவமனையானது விலங்குகளின் நலன்களுக்காக 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை என்றும், சிகிச்சை முறைகள் குறித்தும் சிகிச்சையியல் துறை இயக்குனர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனை இயங்கிட்டு இருக்கு. ஸோ பொதுமக்கள் அந்த வந்து எந்த பிரச்சனைனாலும், பிராணி அவங்க வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு எதாவது பிரச்சனைனாலும் எந்த நேரத்துலையும் நம்ம அந்த மருத்துவமனைக்கு அவங்க வரலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எங்கள் வல்லுநர்கள் தான் அந்த சிகிச்சை கொடுக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இந்த சிகிச்சை இருக்கிறதுனால அதனுடைய சிகிச்சையினுடைய தரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், குணமடைகிற இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸ்ரேலேருந்து சிடி ஸ்கேன் வசதி கூட இங்கே இருக்குது. ஸோ அப்போ அதனால் வந்து உயர்தர சிகிச்சை இங்கே நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக அந்த பிராணி வளர்க்கக்கூடியவங்க எந்த நேரமும் அந்த ஆஸ்பத்திரியானவங்களாம் உயர்தர சிகிச்சை நம்ம வழங்குவோம். பூமி மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் தான் அப்படிங்கிறத தான் மருத்துவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. முக்கியமாக வீட்டு விலங்குகளை எப்படியெல்லாம் பராமரிக்கணும், எப்படியெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத, அந்த விழிப்புணர்வு மக்களிடத்தில் எந்த அளவுக்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிறது குறித்தும் மருத்துவர்கள்லாம் பேசினாங்க. டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியனுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.